புதுசு. ஆனால் இந்த படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே டைரக்டர்ஸ் அண்ட் பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க கூட பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீனில் வந்து எல்லோரும் நிற்கிற அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டைலாக் பேசும்போது நமக்கு வந்து ஏதோ ஒன்று மறந்துடும், ஏதோ ஒரு டைலாக் பேசும்போது ஆக்ஷன் விட்ருவோம், ஆக்ஷன் பேசும்போது டைரக்ட் விட்ருவோம், டைலாக் விட்ருவோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து, அதாவது அந்த பக்கம் டைரக்டர் அங்கே நின்றுட்டு இருப்பார் டென்ஷனாக, அந்த டைமில் நைஸாக வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு போங்க, சின்னதாக கொஞ்சம் இப்படி திரும்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு போனால் அடுத்த ஷார்ட் பார்த்திங்கன்னா அந்த டேக் ஓகே ஆகிடும். அந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, நான் நிறைய விஷயத்தில் அதை நான் நோட் பண்ணேன். அது இந்த ப்ராஜெக்டில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தெரியாது, பட் கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ணி போகிற மற்ற ப்ராஜெக்ட்ஸில் வந்து அது எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அதேமாதிரி கௌதமேனன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் இந்த படத்தை வந்து ஒலிசுடா டூன் இப்படி ஆரம்பிக்கும் போது இந்த லெவலில் இருந்த படம் வந்து ஆடியோ டீசர் அப்போது அடுத்த லெவலுக்கு போச்சு. அதுக்கப்புறம் அது வீடியோ டீசராக விடும்போது அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிச்சு. ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி போக போக படம் பெருசானதுக்கு கௌதமேனன் சார் வந்து ரொம்ப பெரிய இதுவாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. அதே மாதிரி என் கூட ஒர்க் பண்ண அச்சுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் அந்த ஒரே ஒரு சாங், அந்த சாங் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய அடையாளமாக போச்சு. தேங்க்யூ அச்சு. அப்புறம் சுப்ரீம் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தது செகண்ட் ஹாஃபில். நாங்கள் எல்லாமே புது ஆர்டிஸ்ட், நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே வந்து ரோப் போட்டு தூக்கி அங்கே இங்கேன்னு பறக்க விட்டார். பட் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே நாங்கள் வந்து பயப்படலை. அந்த பயம்ன்றதை வந்து எங்களுக்குள்ளே வராமல் ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி கூடவே இருந்து எங்களுக்கு தைரியம் சொல்லி அவங்க வந்து எங்களை வேலை வாங்கினாங்க. உண்மையிலேயே அதனுடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணதுனால இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியில் எல்லோரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி போகுமோ அது மாதிரி தான் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பெரியவங்களை மதிக்கிறதுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தது தான் வந்து இன்றைக்கி எல்லாரோடையும் அரவணைச்சி போகக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எங்கள் லைஃப்பில் செஞ்சுட்டு வரோம். ஸோ அம்மா தேங்க்ஸ்.